தமிழகத்தில் புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்ட வருமாறு தாம் விடுத்த கோரிக்கையை ஏற்று பிரதமர் மோடி விரைவில் தமிழகம் வர இருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்த பின்னர் முதலமைச்சர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்ட வேண்டும் என்று பிரதமர் மோடியிடம் தாம் கோரிக்கை வைத்ததாகவும், தமது கோரிக்கைகளை ஏற்று பிரதமர் மோடி தமிழகம் வருவதாக கூறியிருப்பதாக தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், சசிகலா வருகையால் அதிமுகவில் எந்த மாற்றமும் ஏற்படாது என்று கூறினார். ஜெயலலிதா இருந்தபோது சசிகலா அதிமுகவிலேயே இல்லை என்று சுட்டிக்காட்டினார். சசிகலாவுடன் இருந்த பெரும்பாலானோர் அதிமுகவுக்கு வந்துவிட்டனர் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார். கல்லணை புனரமைப்பு திட்டம், பவானி நவீனப்படுத்தும் திட்டம், இந்த திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட வருமாறும் சென்னை வண்ணாரப்பேட்டை முதல் விம்கோ நகர் வரையிலான மெட்ரோ ரயில் சேவை அதை துவக்கி வைக்க வேண்டும் என்றும், இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் தூத்துக்குடி எரிவாயு குழாய் திட்டம் அதை துவக்கி வைக்க வேண்டும் என்றும் அவரிடத்திலே கோரிக்கை வைத்துக் கொண்டேன். அவையை முடிக்க முடிவுற்ற பணிகளை துவக்கி வைத்தும் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டை வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அவரும் இசைவளித்துள்ளார். ஏற்கனவே மத்திய அரசு தமிழகத்தில் இராணுவ தளவாட அருவாமலாக டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடர் சென்னை, சேலம், ஒசூர், கோவை மற்றும் திருச்சி ஆகிய இடங்களில் அமைவதற்கான அறிவிக்கப்பட்டது. அதை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று நான் பாரத கனவுகளை கேட்டுக்கொண்டேன்.